வணக்கங்க. இந்த வீடு தாங்க, இந்த வீடு தான். அதான் பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து 20x54, ஆனால் லெஃப்டில் 1.5 அடி, ரைட்டில் 1.5 அடி சந்து போட்டிருக்காங்க. வீடு வந்து 17 அடி அகலம், நீளம் வந்து 54 அடியில் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 17 அடியில் வந்து பெரிய பெரிய சில இன்ஜினியர் கூட கட்ட முடியாமல் திணறாங்க. என்னென்னா அந்த மாதிரி போட முடியும்னு சொல்லி. பட் இவர் 17 அடியிலேயே நல்ல அம்சமாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காப்புல, ஒரு காம்பேக்டாக அமைச்சு கொடுத்துருக்காப்புல. என்ன தேவையோ அதை சொல்லுங்கண்ணே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணே. 13x6 வரண்டா, வரண்டா வந்து 13x6, வடக்கு பார்த்த வாசல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிப்படி சதுப்பு பாத்திரம் எத்தனை? சதுப்பு பாத்திரம் வந்து 6x10 6x10 சதுப்பு பாத்திரம் வந்து படி, செப்டி டேங்க்கு, கக்கஸ் பாத்திரம். ஆமாம், இப்போ ஒன்றுமே வருது. செப்டி டேங்க் பெருசாக போட்டிருக்காங்க. அளவு 6x10 செப்டி டேங்க் நல்லா. படி எத்தனை அடின்னு? 7000 லிட்டர். ஓ, 7000 லிட்டர் செப்டி டேங்க் கொள்ளளவு கொள்ளலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 அட்டாச்சு பாத்ரூம் போட்டிருக்காங்க. அதாவது வந்து 17x54 3 கக்கஸ் பாத்ரூம் போட்டிருக்கு. இதில் வந்து காமனில் 1, வீட்டுக்குள்ள 2. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரண்டா வந்து 6x7 ஒரு வந்து வரண்டா 1 சிட்டவுட்டு 6x7 ஒரு சிட்டவுட்டு ஒன்று போட்டிருக்காங்க. பேஸ் மட்டும் நல்லா உயரமாக போட்டிருக்கீங்களே. 5 அடி இந்த போர்ட்டிகள் வந்து 5 அடி உயரம் பேஸ் மட்டும் இல்லை. நம்ம வந்து ரோட்டோட மட்டத்திலிருந்து கொஞ்சம் 5 அடி, போர்ட்டிகள் இருந்து வந்து 2.5 அடி, மொத்தம் 7 அடி 5 அடி மொத்தம் இல்லை. அங்கேருந்து அந்த ரோட்டோட மட்டத்திலிருந்து இந்த ஃப்ளோரிங் பார்த்தா 5 அடி. இந்த ஃப்ளோர் அதுக்கு மேலே அதைத்தான் நான் சொல்ல வந்து கீழே இருந்து இது வரைக்குமே வந்து 5 அடி. சரி, ஹால் வந்து 16x16. ஹால் எவ்வளோ? 16x16? ஹால் வந்து 16x16 16x16 நல்லா பெரிய ஹாலாக போட்டிருக்கீங்க. 16x15 துல்லியமாக. ஓகே ஓகே, பரவாயில்ல. ஜன்னல் 3 ஜன்னல் இருக்கு, நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கு, வெளிச்சமாகவும் இருக்கு. ஆமாம். அடுத்து ஒரு பெட்ரூம் 8x10 இது ஒரு 8x10. ஆமாம், கட்டிலாம் நல்லா பெரிய கட்டில் 6x6 கட்டிலே போடலாம். போட்டுக்கலாம் 6x6 போடலாம். கட்டில் போடலாம். சைடில் வந்து சிமெண்டால் கட்டப்பட்ட கபோர்டு. சரி சரி, இது வந்து இந்தியன் கோப்பா. 3x8 பரவாயில்ல, நல்லா அகலமாக தான் இருக்கு. ஆமாம், 3x8 போட்டிருக்கு, நல்லா இருக்கும். மேலே வந்து சீலிங் போடாமல் காற்றோட்டம். மேலே லாப்டும் போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. சாமான் பூரா வச்சுக்கலாம், மேலே லாப்டில் வச்சு லோட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இதுக்கப்புறம் டிவி ஓகே சார்? ஆமாம், டிவி ஓகே. அப்புறம் பூஜை வந்து தனியாக பண்ணிருக்கீங்க. இது வந்து பூஜை ரூம் வந்து 4x3 ஒரு 5 நிமிஷம் பாடுங்க. 4x பூஜை ரூம் வந்து 4x3 4x3 சாமி ரூம் ரொம்ப கரெக்டாக சாஸ்திரப்படி வந்து கன்னிமூலையில் சாஸ்திரப்படி போட்டிருக்கீங்க. ஓகே, கிழக்கு பார்த்து போட்டிருக்கீங்க, வாஸ்துப்படி நல்லா இருக்கு. ஆமாம், இது ஒரு பெட்ரூம். இது வந்து 6x11. ஆமாம், ஓகே. கபோர்டு ஃபுல்லாக கேட்டிருக்கு, இங்கிட்ட ஃபுல்லாக சிங்க்கு, ரெண்டு பக்கம் வந்து டைனிங் டேபிள், இல்லை எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், கொடுத்துருக்கேன். மேலே மேலே இது ஸ்லாப்பு போட்டிருக்கீங்க. ஸ்லாப் போட்டிருக்கு, திங்ஸ் வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பெட்ரூம்லேயும் ஸ்லாப் போட்டிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் போட்டிருக்கா? பரவாயில்லையா. கனிமுறையில் உள்ள ஒரு பெட்ரூமில் போட்டிருக்கு. இந்த பெட்ரூம் அளவுனே அதனுடைய அளவு 8x11. 8x11 பரவாயில்ல, அதை விட பெரிய பெட்ரூம் இது கொஞ்சம். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
வருதா மேல நாளுக்கு எட்டரையா பரவாயில்ல திங்ஸ் பூரா மேலே அடிச்சிடலாம் எல்லா ரூம்லையும் மேலே அடிச்சிடலாம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் இடம் இது கட்டில் நல்லா பெரிய கட்டில் போடலாம் ஐயா எட்டரைக்கு பத்தரைங்கிறீங்களா எட்டரைக்கு பத்தரை அதான் நல்லா பெரிய கட்டில் போடலாம் பரவாயில்லண்ணே 17 அடி அகலத்தில் நீளம் இதில் நல்லா அடிச்சிடலாம் வாங்க மாடியை பார்ப்போம் மேல வரைக்கும் நீட்டி இருக்கும் போல அப்படியே நல்லா தெரியுது இருபத்தோரு பில்லர் இருபத்தோரு பில்லரு கைபிடி சரி வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களாண்ணே இது வந்து நீங்க பேசி கட்டி கொடுக்குறீங்களா இல்ல பேசி வந்து ஒப்பந்தப்படி எக்ரிமெண்ட் போட்டு கஸ்டமரும் வந்து கான்ட்ராக்டரும் சம்மதிச்சு ஒரு பத்திரத்துல வந்து எழுதி சரி சரி ஒப்பந்தப்படி செஞ்சு கொடுக்குறோம் சரிங்கண்ணே உங்கள் பேருங்கண்ணே என் பேர் பார்த்தா வந்து கணேசன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேம் வந்து விஜயரத்னம் கன்ஸ்ட்ரக்ஷன் சரி சரி எங்கே இருக்கு நம்ம ஆஃபீஸு ஆஃபீஸு நம்ம வந்து பெருங்குடி பஸ் ஸ்டாப்பு பெருங்குடி இந்த ஒத்தக்கடை பத்திர ஆஃபீஸ் பக்கத்தில் பெருங்குடி பெருங்குடி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அங்கே வந்து மாசாணி அம்மன் கோயில் முதல் சந்தில் செட்டியார் காமௌண்டும்பாங்க அதுக்கு பக்கத்தில் ஆஃபீஸ் சரிண்ணே சரிண்ணே சதுரடி இப்போ இப்போ ஃபுல்லாக ரெடி கேஷாகவும் கட்டி கொடுக்குறீங்க லோனுக்கும் கட்டி கொடுக்குறீங்க ஆமாம் லோனுக்கும் பண்ணலாம் ரெடி கேஷும் பண்ணி கொடுக்கலாம் பாட்டிக்கு இடம் இருந்தாலும் பேசி கட்டி கொடுக்கலாம் ஆமாம் ஃப்ளாட் மட்டும் இருந்தால் நம்ம வீடு கட்டி கொடுக்கலாம் எந்தெந்த ஏரியானா கட்டி கொடுக்குறீங்க எங்கேனாலும் மதுரை மாவட்டம் எங்கேனாலும் கட்டி கொடுக்கலாம் சரி சரி வெளியூர்னாலும் பண்ணி கொடுக்கலாம் மதுரைனா சதுரடி 2300 ரூபா பண்ணி கொடுக்கலாம் நல்லா ஏரியா கூட இன்னும் குறைச்சி பண்ணி கொடுக்கலாம் மற்றபடி ராம்நாடு பரமக்குடி கமுதி தென் மாவட்டங்களை வந்து எங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம் சரிங்கண்ணே நீங்கள் ஃப்ளாட் மட்டும் வச்சுருந்தா போதும் சரி சரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நாளில் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க 25 வருஷம் பண்ணுறீங்க பரவாயில்ல சரிண்ணே இப்போ நிறையா கட்டடம் கட்டி கொடுத்துருப்பீங்க நிறையா பண்ணுவேன் இன்ஜினியர்ஸும் கொடுப்பாங்களா உங்களுக்கு ஆர்டரு ஆமாம் கொடுப்பாங்க எங்கள் கூட வந்து இன்ஜினியர் சாரு எங்கள் கூட வந்து இருக்காங்க நிறைய இருக்காங்க எங்கள் கூட இருக்காங்க ஆமாம் எல்லா இன்ஜினியருக்குமே நீங்கள் கட்டி கொடுப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து எங்களோட எம்இ பண்ண சார் நம்ம கூட வந்து இருக்காங்க சரி சரி இருக்காங்க நல்லபடியாக பண்ணி கொடுப்போம் ஃப்ளாட் மட்டும் வந்து இருந்தாலும் பண்ணி கொடுப்போம் இல்லை ஃப்ளாட் வந்து இல்லாட்டாலும் நாங்களே ஃப்ளாட் வாங்கி உங்களுக்கு எந்த ஏரியா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே ஃப்ளாட்டும் வாங்கி வீடும் கட்டி கொடுப்போம் சரிங்கண்ணே சரிண்ணே வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களாண்ணே அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எதுவும் கஸ்டமர் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க தொடர்பு கொள்வாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொள்வாங்க உங்கள் செல் நம்பர் சொல்லியிருக்கேன் அப்படியே 98 421 32 405 மற்றொரு நம்பர் வந்து 98 94 77 2100 சரிண்ணே சரிங்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே சந்தோஷம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி பெல் பட்டன் அமுத்துங்க இது போல் ரெகுலராக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ